உங்ககிட்ட வேலை கத்துக்கிறேனே சார். எனக்கு வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணும், நிறைய உழைக்கணும், ஜெயிக்கணும் சார். முதல்ல இந்த வெறித்தனமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படி எல்லாம் பேசுறது நிறுத்து. அப்புறம் எப்படி சார் முன்னேறது? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி என் ப்ராடக்ட வாங்கு வாங்குன்னு கெஞ்சி கெஞ்சி விற்கிறது ஹார்ட் ஒர்க். அதே கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரிய வச்சு அவனே அதை வாங்க வைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். அந்த கன்சியூமரை முழுசா புரிஞ்சுக்கணும்னா சேல்ஸை விட மார்க்கெட்டிங் தான் முக்கியம். எனக்கு இதெல்லாம் புரியுற மாதிரிங்குது, புரியாத மாதிரிங்குது சார். வா சொல்றேன், இந்த இடத்த நல்லா பாரு, உனக்கு என்ன தெரியுது? இது தெரியாதா சார்? நிறைய பொருள்லாம் ஒரே இடத்துல விற்கிற சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் இஸ் சூப்பர் மார்க்கெட்டிங். Let me tell you something. எப்பவுமே எந்த சூப்பர் மார்க்கெட்ல நுழைஞ்சாலும் நம்ம பார்வை ரைட் கார்னருக்கு தான் போகும். So on this spot is very important. அதனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்கோம். பார்வைக்கு அப்புறம் நம்மளை அட்ராக்ட் பண்றது ஸ்மெல். So left side பாரு, அங்க வாசனை வர்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நல்ல வாசனை கஸ்டமருக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குங்கிறதால. உள்ள வந்த உடனே கையில கூட எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? தெரியும் சார், பொருள்லாம் வச்சு எட்டுன்னு போறதுக்கு. ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்த கஸ்டமர் கிட்ட கூட கொடுத்தா உடனே கில்ட்டா ஃபீல் பண்ணி 10 ப்ராடக்ட்ஸ் வாங்குன்னு தான். அதே மாதிரி இந்த தேர்ட் ரோல பிஸ்கட் சாக்லேட் குழந்தைங்க சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அத்தியாவசியமா தேவைப்படுற அரிசி, பால், பருப்பு இது எல்லாத்தையும் கடைசியில தான் வச்சிருப்பாங்க. இவ்வளவு ப்ராடக்ட்ஸையும் தாண்டி தான் அங்க வரணும்ல. சோனி கேஷுவலா அங்க இங்க எல்லாம் பார்த்து உனக்கு தேவைன்னு நினைச்சு வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். இந்த சூப்பர் மார்க்கெட்ல விண்டோ பாத்திருக்கியா? இல்ல சார். கிளாக்கும் இருக்காது. ஏன், உள்ள வர கஸ்டமருக்கு டைம் போறதே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் உள்ள வரத்துக்கு ஒரு வழி, வெளியே போறதுக்கு வேற வழி. கஸ்டமர்ஸ் வாங்க வந்தது மட்டும் வாங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் மேல பில் கவுண்டருக்கு பக்கத்துல குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பில் போடுறதுக்கு லைன்ல நிற்கும் போது கூட வாங்க வைக்கணும்னு தான். தோ டிவியில ஓடுது நம்ம காம்பெடிட்டர் நியூ ஃபெடோரா கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ராடக்ட் என்னன்னு சொல்லாமலேயே விளம்பரம் பண்றாங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கியூரியோசிட்டி கிரியேட் பண்றாங்க. நம்ம கம்பெனியில கூட இது என்ன ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்ல இவ்வளவுதா சார்? நான் சொன்னது வெறும் 10%. மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர். பிறந்த குழந்தைக்கு நிலாவை காட்டி அம்மா சோறு ஊட்டுறதுல இருந்து செத்தப்புறம் 1 ரூபா வச்சு என் பணத்தை ஒழுங்கா புதடான்னு புதைக்கிறவன் கிட்ட சொல்றது ஒரு வித மார்க்கெட்டிங் தான். சோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் மார்க்கெட்டிங். இனி எதை பார்த்தாலும் மார்க்கெட்டிங் ஆப்பாரு சார். இனிமே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல தெரிக்க விடுறேன் சார். எனக்கு ஆதி நோட்டம் கட்சிக்கிறான்டா அவன். என்னன்றான், ஹார்ட் ஒர்க் பண்ணாத ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்றான். கரெக்ட் உள்ள எடுத்து வைக்க சொன்னே கூலி ஜாஸ்தியா கேக்குறான். என்னன்னு கேட்டா கோவிச்சு போயிட்டான். நான் வேணா உள்ள வச்சிரேன் சார். மவுண்டனை எடுத்து வை தூக்கி அவன் கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் முன்னாடி அடிக்கி வச்சிருக்கான் பாரு. எங்க பார்த்தாலும் அந்த ப்ராடக்டா இருக்கு. அவன் தந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கின்னு நம்ம ஹார்ட் ஒர்க்கிங் உள்ள சேர்த்து விட்டேன்னு வச்சுக்கேன், செம்மையா வரலாம். வெளியில வேலைக்கு வாங்கடா, லைஃபே மாறிடுண்டா. நெக்ஸ்ட் டைம் நான் உன்ன பாக்கும்போது ஆர்டர் சார். இதே தான் சார் லாஸ்ட் டைமும் சொன்னீங்க. அடுத்த வாட்டி நான் உன்ன பாக்கும்போது கண்டிப்பா ஆர்டர் திருப்புறம் மவுண்டனை எடுத்து வை தூக்கி பஞ்சபூதங்கள், நிலம், ரியல் எஸ்டேட், இது காற்று, இது ஆகாயம், இது நெருப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ், இது நீர், வாட்டர் பியூரிஃபையர். இவங்கலாம் வைக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன வைக்கிறீங்க? நான் கையில எது கிடைச்சாலும் எடுத்துருவேன். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்களா? எதுக்கு? இன்னைக்கு கேன் வாட்டர் வந்தே ஆகும், இல்லைன்னா ஆளை மாத்தி போடுவேன். இந்த பிரச்சனைக்கு ஆர்வா வாட்டர் தான் கரெக்ட். ஆர்வா வாட்டர், நீங்க பொருள் விற்க போற இடத்துல உங்க பொருள் இல்லாம வேற ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுவாங்களா? தமிழனா இருந்தாலும் பகிரங்கள் போட்டு படிச்சு பார்க்காம ஷேர் பண்ணுவாங்க. பத்து ஊரு படிச்சிருக்கேன் மாமா. உன்னதான் கேக்குறாங்க.